ஈஷா யோகா மைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் மண் காப்போம் விழிப்புணர்வை வலியுறுத்தி பல்வேறு நாடுகளுக்கு பைக்கில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் பயணத்தை முடித்து நேற்று தமிழகம் வந்தார் கோவை கொடிசியா மைதானத்தில் நூறாவது நாள் பயண நிறைவு நிகழ்ச்சி நடந்தது பாரதிய ஜனதா விவசாய அணியினருடன் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார் விழாவில் மண்வளம் காப்போம் விழிப்புணர்வு பாடலுக்கு குழந்தைகள் பெரியவர்கள் நடனமாடினர் ஒயிலாட்டம் பரதநாட்டியம் இசை நிகழ்ச்சிகளும் நடந்தது நிகழ்ச்சியில் பேசிய ஜக்கி மாசுதேவ் எழுபத்தி நான்கு நாடுகள் மண்காப்போம் இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் எட்டு மாநிலங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளனர் உலகம் முழுவதும் இருபது கோடி மக்கள் ஆதரவை தெரிவித்துள்ளதாக கூறினார் விவசாய நிலங்களில் இயற்கை முறையில் விவசாயம் நடக்க வேண்டும் மண்ணை காப்பாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இந்த மாதிரி மாதிரி நாம் பண்ண உலகம் முழுக்கமாக மண்ணு காப்பாற்றுக்கிறதுக்காக செய்ய செய்ய இருக்கிற நீதி அந்தந்த தேசத்தில் வரணுன்னா உங்கள் குரல் சத்தமாக பேசியே இருக்கணும் மண் 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 காப்பாற்றணும் மண் காப்பாற்றணும்னு பேசணும் பேசுவீங்களா இல்லை எனக்கு ஒரு நாள் பண்ணி போய் தூங்கிடுவீங்களா நீங்கள் எப்படியோ சதிகுரு வந்துட்டாங்க இன்னும் தூங்கிக்கிறது தானே அப்படியா இப்போ நமக்கு இது நடக்குதா நடக்க போகாமே போகுதான்றது நமக்கு சந்தேகம் இல்லை கட்டாயமாக நடக்க போகுது இப்போது எவ்வளோ சீக்கிரமாக நடக்குதுன்றது முக்கியமானது போய் ஐம்பது வருஷத்தில் பண்ண போகிறேன்னா என்ன பிரயோஜனம் அடுத்த எட்டு பத்து வருஷத்தில் உலகத்தில் எல்லா விவசாயத்தில் இருக்கிற மண் எல்லாமே மினிமம் மூணு சதவீதம் ஆர்கானிக் கான்டென்ட் இருக்கணுன்றது நம்ம நோக்கம்